அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாம் நேற்று தலைமுறை உரிமை தொடர்பான பாடத்தின் தோட்டப்பட்டாணி தாவரத்தை ஏன் மெண்டலேவ் தெரிவு செய்தார் என்பது பற்றி மட்டும் பார்த்தோம். இன்று நாம் அந்த மெண்டலேவ் செய்த பரிசோதனை தொடர்பாக இன்றைக்கு பார்ப்போம். இந்த மெண்டலேவ் செய்த தோட்டப்பட்டாணி தாவரத்தில் ஒற்றை கலப்பு புறப்பாக்கம் எவ்வாறு செய்யப்படுதுன்னு பார்ப்போம். ஒற்றை கலப்பு புறப்பாக்கம் எவ்வாறு செய்யப்பட்டதுன்னு பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, தூய வழி நெட்டையான தாவரம், இவை சந்தல் பேரன்ஸ், இவை வந்து பேரன்ஸ் என்று அழைக்கப்படும். அது தூய வழி நெட்டையான தாவரம், தூய வழி குட்டையான தாவரம், சரிதான். இது பி சந்தலியாக இருக்கும். தூய வழி நெட்டு, தூய வழி குட்டை, இவை ரெண்டு பேரையும் வந்து ஒற்றை கலப்பு புறப்பாக்கம் செய்ய போகும். பார்த்தோம்னா தூயவழி நெட்டையின் புணரி வந்து இதுவாக இருக்கும், தூயவழி குட்டையின் புணரி வந்து இதுவாக இருக்கும். ஆக இவருடைய புணரி இவர், இவருடைய புணரி இவர், சரிதானே? ரைட். அப்ப இவைய சொல்லுவோம் புணரிகள். இது வந்து புணரிகளாக இருக்கும். இந்த புணரிகள் இணைந்து இது வந்து F1 சந்ததியாக இருக்கும். இதுதான் F1 சந்ததி. இப்போ வந்து நாம இந்த F1 சந்ததிய, இன்னொரு F1 சந்ததி, F1 சந்ததிகளை வந்து கலப்பு செய்யும் போது இவருடைய புணரிகளை பார்ப்போம். அதே போல இவருடைய புணரிகளும் இரு புணரிகளாக இருக்கும். F1 சந்ததியின் புணரிகள். அடுத்ததாக F2 சந்ததி எவ்வாறு உருவாகிறது பார்ப்போம். F2 சந்ததி பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள், F2 சந்ததியில் வந்து தூயவழி நெட்டை, இது வந்து தூயவழி நெட்டை, இது குட்டையான இயல்பு மறைக்கப்பட்ட, அதாவது இரு இயல்புகளும் காணப்படுகின்ற, ஆனால் ஆதிக்கம் கூடியது நெட்டை என்பதால் இது ஒரு நெட்டை தாவரமாக காணப்பட்டாலும் குட்டையான இயல்பு மறைக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. அதே போல இதுவும் நெட்டையான தாவரமாக இருக்கும், குட்டையான தாவரத்தின் இயல்பு மறைக்கப்பட்டதாக காணப்படும். இது தூயவழி குட்டையாக காணப்படும். அப்ப F2 சந்ததி, அதாவது மெண்டலின் பரிசோதனையில் பட்டாணி தாவ, தோட்டப்பட்டாணி தாவரத்தின் ஒற்றை கலப்பு புறப்பாக்கத்தின் போது சந்ததி, இது தூயவழி நெட்டை, தூயவழி குட்டை, இவர்களுடைய சந்ததியின் புணரி வந்து டி ஸ்மால் டி. அப்ப இவர்களிலிருந்து உருவாக்கப்படுற முதலாவது F1 சந்ததி வந்து நெட்டை இயல்பு மறைக்கப்பட்ட, குட்டையின் இயல்பு மறைக்கப்பட்ட நெட்டை, குட்டையின் இயல்பு மறைக்கப்பட்ட நெட்டை, அது F1 சந்ததியாக இருக்கும். F1 சந்ததியை கிளப்பு செய்யும் போது அதனுடைய புணரிகளாக கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதாவது கேபிட்டல் டிங்கிறது வந்து நெட்டையான இயல்பை குறிக்கும், ஸ்மால் டிங்கிறது வந்து குட்டையான இயல்புக்குரியதாக இருக்கும். சரி, அப்ப இவர்களுடைய புணரிகள் இணைந்து F2 சந்ததியை உருவாக்கும் போது F2 சந்ததியில் தூயவழி நெட்டை, நெட்டை குட்டை இயல்பு மறைக்கப்பட்டது, நெட்டை குட்டை இயல்பு மறைக்கப்பட்டது, தூயவழி குட்டை ஆகிய சந்ததிகள் இங்கு தோன்றி இருக்கின்றன. இந்த சந்ததிகளுடைய விகிதம் பார்த்தோம்னா டிடி டிடி டிடி, இது ஒன்றாக இருக்கும், இது இரண்டாக இருக்கும். 1:2 என்ற விகிதத்தில் இந்த F2 சந்ததியினுடைய சந்ததிகள், F2 சந்ததிகள் வந்து 1:2 என்ற விகிதத்தில் அமைந்து காணப்படும். இது வந்து தோட்டப்பட்டாணி தாவரத்துக்கான ஒற்றை கலப்பு புறப்பாக்கத்தின் முடிவாக இருக்கும் பிள்ளைகள்.